கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு முள்ளுள்ள ஒரு மரம் அடியோட வெட்டி சாய்க்கப்படுகிறதை காட்டி அந்த மரம் சாய சாய உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கிறது, உன் சுகவாழ்வு இந்த துளிர்த்தது அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை கொடுத்தார். அவரு அழகான ஒரு மரம், அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஸ்டேட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முருங்க மரம் சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா முள்ளுள்ள மரம். அந்த மரத்தை அப்படியே வெட்டி சாய்க்கும் பொழுது உன் சுகவாழ்வு இந்த துளிர்ந்தது, உன் சுகவாழ்வு துளிர்ந்தது என்று தேவன் பேசினார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வசனத்தை வைத்து நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு மூன்று விதமான காரியங்களை வெளிப்படுத்தினார். எப்படி என்றால் ரெண்டு ராஜாக்கள் 2:19 வசனத்தை வாசிக்கலாம். பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதா இருக்கிறது, நாம் செய்கிற தொழில் குடியிருப்புக்கு நல்லதா இருக்கிறது, வருமானங்கள் வருகிறதா இருக்கிறது, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வர்றதாகவும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு கசப்பு இருக்கிறது, ஆனாலும் அந்த தண்ணி தித்திப்பாங்க இல்லை, ஏன் என்று தெரியவில்லை. ஆனா தேவன் சொல்கிறார், அதுக்கு வாசிக்கலாம்,
கடலில் போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா, கர்த்தர் சொல்கிறார். அபமா இருக்கிறது அந்த அந்த ஆசீர்வாதம் வந்து அவங்களால வந்து அதை பிடிக்க முடியல, அதை அனுபவிக்க முடியல. இப்ப குடும்பத்துக்குள்ள நல்ல நன்மைகள் வர்றதுக்கு காத்திருக்கிறது, ஆனா நன்மைகள் இருந்தும் அதை நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. தேவன் சொல்கிறார், இன்றைக்கு அந்த சாபங்களை தேவன் மாற்றுவார், இன்றைக்கு அந்த சாபத்தை தேவன் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். யாத்திராகமம் 15:22 வாசிக்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் உருமறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். 3 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள், வனாந்தரத்துல அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டு வரும்போது சாதாரணமா வழியில நடந்தாலே வந்து தண்ணித்தாக எடுக்கும். 3 நாள் வனாந்தரத்துல கால்கள் அந்த வெயில்ல அவர்கள் நடந்து வருகிறார்கள், ஆனா தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணீர் இல்லை. அப்ப 3 நாளும் அவர்கள் வந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த நீரூற்றை கண்டார்கள். அந்த நீரூற்றை பார்த்த உடனே அவர்கள் போய் அதை மோர்த்து குடிச்சு ஆவலாக போய் அதை போய் குடித்தாங்க. 3 நாள் தண்ணி இல்லாம இறங்கி போய் வந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பாங்க. தண்ணியை பார்த்த உடனே ஒரு எல்லாரும் போய் மொத்தமா போய் அதை போய் முங்கியிருப்பாங்க, பிடிக்கணும்னு சொல்லி அள்ளியிருப்பாங்க, ஆனா அது கசப்பாக இருந்தது. அந்த காரியத்தை தேவன் சாய்க்கும் பொழுது உங்க வாழ்வு சுக வாழ்வாக துளிர்க்க ஆரம்பித்துவிடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். எனக்கு வெளிப்படுத்தின காரியம், ஒரு முள்ளுள்ள மரம், அந்த முள்ளுள்ள மரம் அடியோடு சாயும் பொழுது உங்க சுக வாழ்வு துளிர்க்கும் என்று தேவன் சொல்கிறார். ஆனா நீ அடியோடு மாற்றி அந்த மரம் சாயும் பொழுது உங்க சுக வாழ்வு அப்படியே துளிர்க்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த சத்துரு அப்படியே பலவீனப்பட்டு விழ 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 உங்களுடைய காரியம் அப்படியே ஜெயமாக மாறிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். துளிர்க்க விடாதபடி இருக்கிற எந்த சத்துருவா இருந்தாலும் சரி, எந்த சிங்கம் போல கெச்சிட்டு வருகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சங்காரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சங்கரிப்பார் என்று தேவன் சொல்கிறார். உன் சுக வாழ்வு துளிர்க்க விடாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் பெற்றுக் கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா தருத்திரத்தையும் எல்லா ஏழ்மைகளை மாற்றக்கூடிய அந்த காரியத்தை தேவன் வந்து இன்று சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கிறது. நீங்க அந்த கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு வரும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து பார்க்கிறவர்களாகவே இருப்பீங்க, கேட்கிறவர்களாகவே இருப்பீங்க, அதை பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கிறது. உங்களுக்கு உண்டான அந்த முள்ளு போல உள்ள பிரச்சனை, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு இருக்கலாம். எப்படின்னா ஒருத்தருக்கு சரீரத்துல வியாதியா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற சத்துருவின் போராட்டமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பகைஞனின் பகையா இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எப்படியா பிரச்சனை வருதுன்னா சத்துரு எந்த வழியில வேணாலும் வரலாம். அப்ப அந்த பிரச்சனை, அந்த முள்ளு போன்ற உள்ள அந்த மரத்தை கர்த்தர் எதனால வந்துச்சோ அந்த காரியத்துல தேவன் தலையிட்டு அந்த மரத்தை சாய்த்து போட்டு உங்கள் வாழ்க்கையை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த மாதம் உங்களுடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணி உங்களை துளிர்க்க செய்கிற மாதமா இருக்கும். நீங்கள் துளிர்த்து விடுவீர்கள், நீங்கள் எழுப்புவீர்கள், நீங்கள் பரவுவீர்கள். தேவ நாம மகிமப்படும்படியாக உங்கள் குடும்பங்கள் தெளிக்க தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாள் வனாந்தரம், 3 நாள் வனாந்தரம். ஆனா அந்த தண்ணீரை பார்த்த உடனே எவ்வளவு அவங்களோட தாகத்துல எவ்வளவு ஒரு ஆவலம் இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனா மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு மற்ற காரியங்களை செய்யறவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், ஏன் என் காரியம் மட்டும் இப்படி இருக்கு, எதுக்கு எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், ஆனா ஏங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்க உள்ளத்தை அறிகிறார். நடக்கும் இந்த மாதம் தேவனுடைய நாமம் உங்களுக்கு பலமாய் மகிமை போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
துளிர்க்கப்படாதபடி இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றி போடுவார். ஆதியாகமம் 13:14 வசனத்தை வாசிக்கலாம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகப்படுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு தரேன், நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு தரேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் உனக்கு தரேன், உன் சந்ததியும் நான் வந்து பெருகப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். ஆனா இப்போ இந்த லோத்து பிரிந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு இவ்வளவு வாக்கு தத்தங்களை தேவன் வந்து கொடுக்கிறார். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய காரியங்கள், உங்க மகளின் வாழ்க்கைகள் இல்ல உங்க பிள்ளைகளின் வாழ்க்கை எதுவா இருந்தாலும், எந்த சத்துரு அந்த ஆசீர்வாதத்துக்கு இடையாக இருக்கிறதோ இல்ல எந்த காரியம் அதுக்கு விரோதமாக நிற்கிறதோ, தேவன் அந்த காரியத்தை மாற்றி அந்த மனிதரை அகற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க கைகளில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நடந்து நின்று பாரு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் போ, எவ்வளவு தூரம் போய் அவ்வளவு தூரம் அது உனக்கு தான். உன் கண்ணால எவ்வளவு பாக்குறையோ அவ்வளவு பூமி உனக்கு தான். ஒருவன் கடற்கரை மணலை எண்ணப்படுமானால் உன் சன்னதி எண்ணப்படும். அப்ப மணலை எண்றதுக்கு யாராலையும் முடியாது. அப்ப அந்த அளவுக்கு மணல் போல மனிதர்களை தேவன், பிள்ளைகளை தேவன் ஆபிரகாமுக்கு சன்னதிகளாக கொடுத்திருக்கிறார். ஆனா லோத்து பிரிந்து போகும்பொழுது ஆபிரகாம் வெறும் ஆளுதான், ஆனா பிள்ளைகள் கிடையாது. ஆனா லோத்து பிரிந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் ஆபிரகாமை அழைத்து இவ்வளவாய் பெருக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாற மதுரமாக மாறுறதற்குள்ள காரணம் ஒரு மரத்தை வெட்டி போட்டதுனாலதான். அப்ப அந்த கசப்பான வாழ்க்கைக்கு கசப்பான தண்ணீருக்கு அந்த மாறா போல ஒரு கசப்பான ஒரு மனிதர் உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி, இல்ல உங்க நீங்க 100% உங்களால முழுசா வாழ முடியலனாலும், முழுசா பரிசுத்தமா வாழ முடியல, கத்தருக்கு உள்ள இந்த வசனத்தின்படி வாழ முடியல அப்படின்னாலும், ஒரு அட்லீஸ்ட் 90% ஆவது மனசாட்சி படி நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அந்த 10% வாழ முடியலன்னு அந்த 10% எந்த பாவமா இல்ல எந்த பிரச்சனையா அந்த மாற்றி போட்டு தேவன் அதை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற விதமாக, தேவன் அழைக்கிற விதமாக, தேவன் ஆசீர்வதிக்கிற விதமாக அவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கைகளில் கொடுக்கிறவராயிருக்கிறார். மாறா மதுரமாக மாற்றுகிற ஆண்டவர், லோத்தை பிரிந்ததுக்கு அப்புறம் தேவன் இவ்வளவாய் அவனை பெருக செய்த ஆண்டவர், இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உங்க கரங்களில் வர முடியாதபடி இருக்கிற தடைகளை தேவன் மாற்றி போட்டு தேவன் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யூதர்களால் சத்துருவாயிருந்த ஆமோனை தேவன் வந்து மாற்றினார். ஆமோன் முருகக்காய்க்காக தூக்குமரத்தை ரெடி பண்ணி யூதர் குலங்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவன் வந்து யூதர்களுக்கெல்லாம் சத்துருவாக அவன் வந்து இருந்தான். எஸ்தர் 3:10 ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாயனான அமைத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. ஆமென். அப்ப யூதரின் சத்ருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அத்தனை ஜனங்களுக்கும், யூத ஜனங்களுக்காகவே, யூத ஜனங்கள் அத்தனை அழிக்கும்படியாக யூத ஜனங்களுக்கு எல்லாமே சத்துருவாகி அந்த ஆமன். ஆனா காரியம் எப்படி தரைக்கிறாங்க, அந்த ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த யூத ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. யூத ஜனங்கள் எல்லாம் நம்ம குலத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்த திட்டம் போட்டுட்டான், அவன் வந்து பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி யூத ஜனங்கள் எல்லாம் ஒரே கலக்கமாக இருந்தாங்க. அந்த ஒரு மரத்தை வெட்டி சாச்சதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சிருக்காரு, 8:16 இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. கலக்கமும் வேதனையிலும் இருந்த ஜனங்களுக்கு இப்பொழுது எப்படி வந்திருக்கான், வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கிறது. தேவன் அவ்வளவாய் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதர் ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே மாற மதுரமாக மாறினது. யூத ஜனங்களெல்லாம் அழிக்கும்படியாக இருந்த அந்த ஒரு ஆமானை வெட்டி போட்ட உடனே, அது தூக்கு மரத்துல தொங்க போட்ட உடனேயே இந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியுமா இருந்தாங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
உங்களுடைய பிசினஸ் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தின் மூலியமாக தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆனா அதற்கு உண்டான தடை இந்த நாளில் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அந்த தடை எந்த தடையா இருந்தாலும் சரி, அந்த தடை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர், 641-006. தொலைபேசி எண் 9952415186 மற்றும் 9952415185802. இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.